செய்யப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஒன்று சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 8வது வசனம், தாவீது எல்லாமே எழுந்து போயிருக்குவார். அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்குவார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நீ போ, அவங்கள நீ பின்னோக்கி போ, நீ எல்லாவற்றிலையும் நீ திருப்பி பெற்றுக்கொள்வாய். நான் அந்த வசனம் சொல்லும் இயேசுவின் நாமத்தில் ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது ஒரு ஆராதனையாக வார வாரம் பார்க்குற ஒரு ஆராதனையாக இல்லாமல் இந்த ஆராதனையில் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள, உங்களுடைய சுகத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் என்ன எழுந்து போனீங்களோ அதை நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் மாற்றி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். நான் ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு இந்து சகோதரி, அவங்க ஒரு நாள் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நொந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப பிரச்சனை. அவங்கள ஒரு சகோதரி ஒரு மீட்டிங்க்கு அவங்கள கூப்பிட்டு போனாங்களாம். அந்த மீட்டிங்கில் போகும்போது தெரியலான கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்க அந்த மீட்டிங்கில் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சகோதரிக்கு அவங்க இந்த மீட்டிங் கூப்பிட்டு போனாங்களே, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், காட் லவ்ஸ் யூ, உங்க எல்லா கஷ்டங்களும் இயேசுக்கு தெரியும், அவர்களுக்கு நன்மை செய்வாருன்ட்டு. சரி, அந்த சகோதரி அந்த மீட்டிங் போகும் முதல்ல, அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் முதல்ல அவங்க யோசிக்கிறாங்களா, அவங்க மனதில் இயேசு எங்களை நேசிக்கிறார்னு சொல்கிறாங்களே, அப்படி இருந்தால் என் பேர் சொல்லி அவங்க கூப்பிட வேண்டும், இயேசு என் பேர் சொல்லி கூப்பிட வேண்டும்ட்டு அவங்க யோசிக்கிறாங்கோ நினைக்கிறாங்கோ, அதே நேரத்தில் அந்த ஊழியக்கார் அந்த வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்கார் உடனே சொன்னாங்களாம், பார்வதி காட் லவ்ஸ் யூ, பார்வதி கர்த்தருனே நேசிக்கிறான்னு சொல்லும் முதல்ல அந்த சகோதரி கண்ணீரிட்டு அழுந்தாங்களா. அவங்க 100,000 அதிகமான இந்த ஜனங்கள் மத்தியத்தில் இந்த ஒரு கடைசியில் உட்கார்ந்துன்னு இருக்க என்னுடைய எண்ணங்களை கூட இந்த தேவன் அறிகிற தேவனாக இருக்கிறாரு, இந்த நல்ல தேவன்ட்டு சொல்ல பாருங்களேன். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் யாருக்கு தெரியாத இருக்கலாம், ஆனால் ஒரு தேவன் உங்களை நேசிக்கிற தேவன்னு அவர் அறிகிறார். ஒரு போது உங்களை கைவிட மாட்டார், அவர் கரம் பிடித்து உங்களை தூக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமே. அர்ப்பணிக்கலாம் நாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும், அவர் உன்னை விசாரிக்கிறபடினால உன் கவலைகளெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. இந்த ஆராதனையில நம்ம கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுக்கலாம், அவர் துதிக்கலாம், அவர் வார்த்தை நம்ம ஆத்மாக்கு எங்களுக்கு இன்னைக்கு பெல்லப்படுத்த வார்த்தைகளை ஆண்டவர் தரட்டும். ஆமேன். உங்களுக்காக டேனியல் ஜெபிக்குவாங்க, ஜெபித்து நாம பாடப்போகிற நம்ம. நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆன்லைன் சர்வீஸை தகப்பனே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் யாரெல்லாம் தகப்பனே இதை காண்கிறாங்களோ தகப்பனே, அவங்க வாழ்க்கையில் ஒரு தகப்பனே மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகப்பனே நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் தகப்பனே இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனே சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை நாங்கள் கட்டவுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த வருஷம் தகப்பனே ஒரு தகப்பனை வீடு தகப்பன ஆசீர்வாத வருஷமாக நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கவலையை நீக்கி தகப்பனை சந்தோஷமாக தகப்பனை இருக்க கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடுங்களா, நீர் இல்லாமல் நான் இல்லையா, நீர் சொல்லாமல் உயர்வில்லை. மெய்யாகவே சொல்லுவார்களே, எங்களுடைய உயர்வு எங்களுடைய ஆசீர்வாதம் அவருடைய கரத்தில் இருக்குது. அர்ப்பணித்து நாங்கள் பாடுகலாம். ஆமென். லெட்ஸ் சிங் தி சாங். பிரசனம்தான் எனக்கு தகுதி.
அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. ஓடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவ பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. நீரில்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயரு இல்லை. நீரில்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. கல்வியறியும் பல்களை சார்ந்தும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் பிரசன்னமே. கல்வி அறியும் பல்களை சார்ந்தும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான்
முகவரியாக இருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த 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 வார்த்தை ஒரு நாள் மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் போங்க, என்னுடைய தூதன் உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன், உங்களுக்கு நான் வாக்கு பண்ணிக்கிற வாக்குத்த தேசம் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மோசே சொல்லுவார், இல்லை ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வர வேண்டும். இப்போ நாங்கள் நீங்கள் வந்தால் தான் நாங்கள் போவோம். இன்னைக்கு அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எங்கள் கூட நீர் இருக்கிறீர்னுட்டு அவங்க அறிய வேண்டும். அதனால் நீங்கள் எங்கள் கூட வர வேண்டும். ஆமென். இன்னைக்கு உலகத்தாருக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? எங்கள் கூட தேவன் இருக்கிறார், ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு முகவரி, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை கூட நாங்கள் சேர்ந்து பாடலாம். பரிசுத்தரே, எங்கள் இயேசு ராஜா, ஒரு வார்த்தை நம்ம நல்லா இருக்கான், உமை உயர்த்துவது தான் எங்களுக்கு மென்மையா, உமை பாடுவது தான் எங்களுக்கு மேன்மை, உயர்த்துகிறது. ஆமே, நான் எவ்வளோ அந்த ஆண்டவரை உயர்த்தினாலும் போதாது. ஏன்னா வசனம் சொல்லுகுது, பிலிப்பர் 2 அதிகாரத்தில், அவர் தேவனாக இருந்தார், ஆனால் ஒரு தாசனாக, ஒரு ஸ்லேவாக தன்னை தாழ்த்தி அடுத்தபடி நீங்கள் பார்க்கும்போதில் அவர் ரட்சகராக மாறினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்க சொல்கிறேன் பாருங்களேன், இஃப் யூ வாண்ட் டு பிகம், இஃப் யூ வாண்ட் டு பி எ மாஸ்டர், யூ ஹாவ் டு பிகம் எ சர்வர். நீங்கள் எப்போ ஒரு வேலைக்காராக மாறுகிறீர்களோ அப்போ தான் உங்களை மாஸ்டராக, எஜமானாக மாற்ற முடியும். இயேசு தேவனுக்கு சமமாக இருந்தார், அவர் தன்னையே தாழ்த்தினார், அவரை ஏ பிதா எல்லா நாமத்தில் மேலான நாமமாக உயர்த்தினார். இப்போ பிதா எதை உயர்த்தி இருக்கிறாரோ அதை நாங்கள் உயர்த்தணும். அப்போ பிதா இயேசு உயர்த்திருக்கிறார், நான் நீங்கள் பாடல அவரை உயர்த்திடலாம். ஆமென். ஆர் யூ ரெடி? சோ லெட்ஸ் செலிப்ரேட் ஹிஸ் நேம். பரிசுத்தரே எங்களை சுதேவா, நான் இல்லத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்களை சுதேவா, நான் இல்லத்தில் நீ என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. Hallelujah, 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 Hallelujah.
எங்கள் மேல்மையா. வருத்தங்கள் பசிதாரும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் மீண்டிடாரே. வருத்தங்கள் பசிதாரும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் மீண்டிடாரே. நம்பினோ நட்டாற்றல் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றல் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உங்கள் நீர்மைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமையே நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவரே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவரே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவரே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவரே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவரே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவரே எங்கள் மேன்மையா. 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 உம்மை உயர்த்துவரே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவரே. அவங்க பிள்ளைங்க மேன்மை, சிலருக்கு அவங்க மனைவி மேன்மை, அவங்க கணவர் மேன்மை. எப்பவுமே அவங்க பற்றி தான் பேசுவாங்க. எனக்கு அவங்களுக்கு இயேசு தான் எங்களுடைய மேன்மை. அவரை தான் நாங்கள் பாடுவோம், அவரை தான் நாங்கள் துதிப்போம். எத்தனை சொல்லுங்க, இயேசு தான் எங்களுக்கு மேன்மை. அதேமாதிரி நான் சொல்லுவாங்க, நான் உள்ளதின் ஆளுதல் சொல்கிறேன். உண்மையாகவே இயேசு தான் எனக்கு மேன்மை. ஏன்னா புழுதியில் இருந்தேன், நம்ம புழுதியிலேருந்து இருந்தோம், குப்பையில் இருந்தோம். ஆனால் தெய்வம் தூக்கி எனக்கு ராஜாக்கள் மத்தியத்தில் அமர வைத்திருக்கிறதுனால அவர் தான் எனக்கு மேன்மை. அம்மே நல்ல தேவன் பாருங்களோ, அவர் நல்ல தேவன். ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல ஒரு முதிர் வயதான ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நான் இருதயத்தில் அவர் என் ஆவிக்குரிய தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர்களை நான் நேரில் சந்திக்கல. ஆனால் அவருடைய நான் எப்பவுமே அவருடைய மெசேஜெல்லாம் கேட்குவேன். நல்ல ஒரு என்ன சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அநேக வருஷங்கள் 50 வருஷம் ஊழியத்தை செய்கிறதுனால அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப என்னை வெள்ளப்படுத்தும். எப்பவுமே ஒரு நாள் அவர் சொன்னார், அவர் ஜெர்மன் போயிருந்தாருக்கலாம். ஜெர்மன் போய் ஒரு ஊழியத்துக்கு போகிறாரு, வேறு இடத்துக்கு போகிறாரு. அந்த ஃப்ளைட் வந்துட்டு ஜெர்மன் போய் அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு பிடிக்கணும். அப்போ ஜெர்மன் போயிட்டு கொஞ்சம் நேரத்தான் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் இன்னொரு ஃப்ளைட்டை பிடிக்கணும். அப்போ இதில் இறங்கி அந்த இது போகும் முதல்ல இந்த ஜெர்மனில் இருக்கிறவங்க அவங்க இங்கிலீஷ் பேச மாசாங்க. அவங்க ஜெர்மன் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் பேச மாட்டாங்களா கேள்விப்பட்ட அப்படி அவங்களுக்கு அப்படி அவங்க லாங்குவேஜ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவர் கேட்குறாராம், அந்த இந்த ஃப்ளைட் பிடிக்கணும், அந்த எந்த டோர் போகணும், எந்த நிறைய அவங்க டோர்ஸ் இருந்துச்சுக்கலாம். ஸோ எந்த ஃப்ளைட்டில் எந்த டோர் போகணும்னா யாருமே ஜெர்மனில் தான் ரிப்ளை பண்ணுறாங்க. இங்கிலீஷில் இவர் பேசுகிறாரு, ஆனால் அவங்க ஜெர்மனில் தான் இங்கே ரிப்ளை பண்ணுறாங்களாம். ஆனால் இவர் ஜெர்மன் தெரியல இல்லைங்களா. அப்போ அப்படியே இருக்கும்போது யாரும் ஒரு 3 பேர் தமிழ் பேசின்னு வந்தாங்களாம். ஐயோ யாரும் நம்ம தமிழ் ஆள் வராங்களே, அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டால் அவங்க ஹா யா யா என்னிட்டு அவங்க போயிட்டாங்களாம். அப்போ தான் அவர் அங்கே நின்று யோசித்தாரா, பாருங்க இது தமிழ் காரியோ, தமிழ்நாட்டில் இருந்து ஜெர்மன் வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு தமிழ் மனிதன் அவர் ஜுப்பை போடுவார், ஒயிட் ஜுப்பா ஒயிட் வேஸ்ட்டு கட்டுவார். ஒரு நாள் அவரை பார்த்து அவர் கனப்படுத்தாமல்
இவரின் ஆள் அப்படின்ட்டு அவர் பேசாம அவருக்கு பதில் தராம போயிட்டாருலாம். அப்பதான் நினைச்சாங்களா அவரு, அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு அற்ப ஜனங்க இன்னைக்கு இந்தியாலேருந்து இல்லை தமிழ்நாடுலேருந்து இன்னைக்கு ஜெர்மன் வந்துட்டு மனுஷனே மதிக்க மாட்டாங்களே, ஆனா 830 கோடி ஜனங்கள் மத்தியத்துல கூட அவர் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறார், ஒவ்வொருத்தரையும் அவரு கைடு பண்ணுகிறார், ஒவ்வொருத்தருக்காக நின்று நிக்கிற தேவன். பிச்சைக்காரன் தான் பர்த்திமேஸ், ஆனா அவனுக்காக நிக்கிற தேவன். அப்பதான் அவர வானத்தை பார்த்து சொன்னார், ஆண்டவரே இந்த மனுஷருக்கு உங்களுக்கு இதுதான் வித்தியாசம் ஆண்டவரே, இவங்க கொஞ்சம் பெருமை கொஞ்சம் படிப்பு, இன்னைக்கு தான் ஜெர்மன் வந்துக்கிறோம் அவ்வளோதான், அதனால மனுஷரும் மதிக்க மாட்டாங்க, ஆனா நீ தேவாதி தேவன், ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிற மதிக்கிற ஒவ்வொருத்தையும் விசாரிக்கிற நல்ல தேவனேன்னு சொன்னாருங்களா. அல்லேலூயா. என்ன சொல்லுவார், என்ன ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன் அவரு. அமேன். ஒரு பாடலை பாடுகள்லாம், காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன், கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன். நீ எதுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமா நான் சொல்ல பாருங்களேன், பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் குறித்த காலத்துல அயற்ற காலத்துல அவர் எல்லாமே நேர்த்தியாக செய்வார். உங்க வாழ்க்கையில கூட உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். 2 Samuel 7:18 நீங்க படிச்சு பாருங்க. தாவீது சொல்வார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்ன இவ்வளவு தூரமாக நீ கொண்டு வந்தது மாத்திரம் அல்லாம எனக்காக வெகு தூரம் ஒரு ஆலோசனை ஒரு திட்டத்தை நீ வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறீரேன்னு சொல்வார். அப்போ ஆமையில பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்ல பாருங்களே, எங்களுக்கு வெகு தூரத்துக்குன்னு சொல்லும் முதலே வருஷங்களுக்கு அநேக வருஷங்களுக்கு ஆண்டவர் நல்ல யோசனைகளை வைத்திருக்கிறார். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் பிரகாசிக்க செய்வார். உங்க முகத்தை நிச்சயமாக இந்த நாட்களில அவர் முகத்தை பிரகாசிக்க செய்வார். நீங்க காத்திருக்கிறத நீங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். பல வருஷமாக ஒரு பிள்ளை பாக்கியக்காக சகேரியா எலிசபெத் காத்திருந்தாங்க, வயசாயிடுச்சு, அவங்க நினைச்சாங்க முடிஞ்சிருச்சு எல்லாமே, இல்ல இல்ல அவங்க ஜபத்தை கேட்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஏற்ற காலத்துல ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தது போல உங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது தருவார். என்னோட சேர்ந்து நாங்க பாடுகலாம், ஆண்டவரே நான் காத்திருப்பேன், ஆண்டவரே நான் சொந்து போயிடாத படிக்கு தளர்ந்து போயிடாத படிக்கு எனக்கு கிருபை செய், ஹெல்ப் மீ லார்ட் so that I might not lose my hope. என் நம்பிக்கை எழுந்து போகாது என பலப்படுத்தும் சில கண்டிப்பா செய்வார். ஆமென். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்திக்கலாம். பெரும் காத்திருப்பே
Yeah.
ஆராதனையாக, கண்ணீர்கள் சந்தோஷமா மாறுகிற ஒரு ஆராதனையாக, அற்புதங்கள் அதிசயங்கள் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற ஒரு ஆராதனையாக இந்த நாள் ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு வரைப்பா, ஒரு அற்புதமான ஆண்டு வரைப்பா. நீங்க அதிசயங்களை காண செய்வேன்னு சொல்ல போல அதிசயங்களை காண செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும் விட்டு மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தைகளோடு நீங்க பேசுவப்பா, உங்க வார்த்தைகளை ஊழியம் செய்வதாக. அவருடைய வார்த்தை எங்களுக்கு பாதைக்கெல்லாம் வெளிச்சமா தீபமாக இருக்கிறதுன்னு, இந்த புதிய வருஷத்துல நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தீபமாக வெளிச்சமாக இருக்கட்டும்னுட்டு நாங்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம், அதை விரும்புகிறோம் ஆண்டவரேப்பா. அதிகமான பொன்னு வெள்ளியை பார்க்கலாம் ஆண்டவரே. நம்முடைய பிரசன்ன நம்முடைய வார்த்தை நம்ம வாஞ்சிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரேப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுங்களே எங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவர். இந்த நாள் பெரிய ஒரு திருப்பு மனையாக ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கட்டும். எங்களோட பேசுங்க அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்கலாம். ஒருவேளை நீங்கள் டைரியில் எழுதி கொள்ளுகிற உங்களுக்கு பழக்கம் இருந்தாக்கா நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தருக்காக காத்திருங்க அன்னிட்டு நீங்கள் ஹெட்டிங்கை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. திருப்பி கொள்ளுங்களாம் வேத புஸ்தகத்தை, ஏசையா 64 அதிகாரம், ஏசையா சாப்டர் 64. இங்கிலீஷில் நான் படிக்கிறேன், வர்சஸ் 4. ஏசையா 64 அதிகாரத்தில் 4 வசனத்தை நான் படிக்கிறேன். Since ancient times, no one has heard, no ear has pierced, no eyes has seen God beside you, who acts on behalf of those who wait for Him. Amen. பூர்வ காலத்திலிருந்து காது கேட்கவில்லை, கண்ணு பார்க்கவில்லை, மனுஷர் புரிந்து கொள்ள முடியாத வண்ணமாக தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார்கள்லாம். ஆனால் அந்த நன்மை யாருக்கு வைத்திருக்கிறாங்களாம், கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ரொம்ப நாள்லேருந்து காத்துன்னு இருக்கிறீங்களா, ஹல்லேலூயா. இன்னும் அது கண்ணு காணவில்லையா, இன்னும் அது கேட்கலைங்களா, அது ஒன்றும் கேட்கல, இன்னும் அது ஆகுமா ஆகாத உங்கள் மனதிலேயே நீங்கள் தோன்றலையா. ஆனால் வேதம் சொல்லுகுது அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அதை செய்து முடிக்குவார்கள்லாம். எப்பவுமே என்னுடைய அனுபவத்தில் சொல்ல பாருங்கள், இந்த காத்திருக்கிறதுன்னு சொல்லும் போதில் ஒரு கடினமான ஒரு ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகுது காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவார்களாம். அங்கே கழுகுகளை போல செட்டை அடித்து உயர பறக்க செய்வார் அவர். ஆமேன். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் கர்த்தர் செய்வார், அவர் செய்வார். நீ எதை எதிர்பார்க்குறீங்களோ அது அவர் செய்யும். அவர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க நான் சொல்ல பாருங்கள்ல, எங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆமென். அவளுக்கு நல்ல தேவன் இருக்கிறார். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவை செய்வார்களா. அப்ப கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கிறீங்களா? இந்த நல்ல தேவன் நீங்க எதிர்பார்க்கிற முடிவை தர உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் எப்பவுமே எங்க வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், இல்லைன்னா இந்த காட்டேஜ் பிரேயர் இருக்கீங்களா, குடும்ப ஜபத்துல நான் சொல்லுவேன், எங்ககிட்ட இன்னும் இருக்குதோ இல்லையோ, ஒருவேளை எங்கிட்ட பணம் இல்லாத இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல செல்வம் இல்லாத இருக்கலாம், பெரிய சொல்லுக்களுக்கு ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம், எங்ககிட்ட நான் சொல்ல பாருங்களேன் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வி ஹாவ் எ வெரி குட் காட். ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அவர் சமூகத்தில் போய் அவர் இடத்துலேருந்து வெலை பெற்றுக்கொள்ளோ, அவர் எங்களை தேற்றோ, எங்களை ஆறுதல் படுத்தோ, எங்களை அற்புதம் செய்யோ, எங்ககிட்ட எங்களுக்கு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஐமே அதில் பார்த்துருக்க உங்களுக்கும் நான் சொல்ல வரல. மொத்த 7 அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்களேன். பொல்லாத ஆக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க முதல்ல பரலோகத்தில் இருக்கிற பிதா நிச்சயமாக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முதல்ல அவர் நன்மைகளை தரோ நல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ஆண்டவர் ஒரு வார்த்தை அதில் நிச்சயமாக அந்த தகப்பன் தருவார்களாம். அப்போ இந்த கால வேளையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க.
ஹல்லேலூயா. நிச்சயமா செய்வார். பாருங்க, ஆண்டவரோடு ஆண்டவர் அவருடைய அவரை ஆசீர்வாதங்களை கொடுக்கும் முதல்ல அநேக விதத்தில் அவர் கொடுக்கறத நாங்கள் பார்க்குறோம். நம்ம முதலாவது நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் பார்க்கும் முதல்ல மார்க் எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் 46வது வசனத்துலேருந்து 52 வரைக்கும் படிங்க. த காஸ்பிள் ஆஃப் மார்க் chapter 10 verses 46 to 52. இங்கே நீங்கள் படிக்க முதல்ல ஒரு நாள் ஆண்டவர் ஒரு பகுதியை தாண்டி போகும் முதல்ல அங்கே ஒரு மனிதன், அவனுடைய பேர் பெர்த்தியுமாஸ். பெர்த்தியுமாஸ் அவர் அங்கே கேட்குறாரு, இங்கே என்ன நடக்குது, இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்ல முதல்ல யார் சொல்கிறாங்க, இங்கே இயேசு போகிறார். ஆமேன். அப்போ என்ன நடந்தது தெரியுங்களா, அவர் உடனே அங்கே எழும்பி அவர் சொல்லுவார், தாவீதின் குமாரனே என் மேலே இறங்கும் சொல்லுவார். ஆமேன். இயேசு வசனம் சொல்லுது, அவர் நின்றார், அவர் அண்டை கொண்டு வரும்படியாக சொன்னார். இப்போ பார்க்கணும், இப்போ பர்த்திமோசை இயேசு கிட்டே கொண்டு வந்தாங்க. இப்போ தான் நான் ரொம்ப முக்கியம். இப்போ இயேசு பர்த்திமோசுக்கு பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்குறாரு. பர்த்திமோஸ் சொல்கிறாரு, என் பார்வை அடைய வேண்டும். அவருக்கு உடனே ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின் படி ஆகட்டும்ட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தார். அப்போ முதலாவது நான் சொல்ல பாருங்களேன், ஆண்டவர் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார். இப்போ பெர்த்தியுமேஸ் அவனுக்கு கண்ணை கொடுத்தார் ஆண்டவர், கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவனுக்கு கண் இருக்குது, நீ போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணு, இல்லைனா நீ ஏதாவது ஒன்று செய் அப்படி சொல்ல ஆண்டவர். அவர் என்ன கேட்டார், அவர் சொன்னார், எனக்கு கண் பார்வை வேணும்னு சொன்னார். அவர் கேட்டது தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. முதல்ல நீங்கள் எழுதி கொள்ளுங்க, நீங்கள் வாட் யூ ஆஸ் இட் ஷல் பி கிவன் டு யூ. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் தருவார். ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம், ரெண்டாவது நாங்கள் பார்க்கும் முதல் லூக்கா 6வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, குடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்களுக்கு தரமா. அப்போ நீங்கள் எந்த அழுத்தையை நீங்கள் அழுக்கிறீங்களோ அதே அழுத்தை உங்களுக்கு அழுக்கப்படும். ஹல்லேலூயா. எப்படி நான் சொல்ல பாருங்களேன், நாங்கள் சிறிய வயதில் நான் சின்ன வயசில் வளர்ந்து வரும் முதல்ல நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு ஏழப்பட்ட குடும்பம் நம்மளுது. அந்த காலத்தில் ஏழப்பட்ட குடும்பம் நம்மளுது. அப்பாவுக்கு நம்ம 8 பிள்ளைங்க நம்மளுக்கு, அப்பா ஒருத்தர் தான் சம்பாதிக்க வர, அதனால ரொம்ப ஒரு குடும்பம். இப்போ சில நேரத்தில் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்க, சில விருந்தாளிங்க வரும் முதல்ல இப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது, நம்ம ஆனால் அம்மா என்ன சொல்லுவேன்னா காஃபி குடிங்கன்னு சொல்லுவாங்க. வந்து விருந்தாளி பார்த்து காஃபி குடிங்கன்னு சொல்லும் முதல்ல அவங்கக்கே காஃபி குடிக்கவங்க ஆயத்தம் ஆகும் முதல்ல வீட்டில் சர்க்கரை இருக்காது எங்ககிட்ட. அல்லேலூயா. ஒருவேளை பால் இருக்கலாம், சர்க்கரை இருக்காது. அப்போ என்னை கூப்பிட்டாங்க அம்மா, என்ன சொல்லுவாங்க, ஒரு அவங்க சொல்லுவாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு முஸ்லீம் எங்களுக்கு ஓனராக அங்கே இருந்தாங்க, அந்த முஸ்லீம் அங்கே சகோதரிய வீட்டில் போய் ஒரு கிலாம் சர்க்கரை நீ கடனாக வாங்கினுவான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன பையன், எனக்கு இன்னும் நல்லா நெல் இருக்குது, நான் போய் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரு கிளாஸ், அம்மா ஒரு கிளாஸ் சர்க்கரை கேட்டாங்க நீட்டு. அப்போ அவங்க பாருங்க ஒரு கிளாஸ் சர்க்கரை கொடுக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த கிளாஸ் அப்படி வச்சுக்கொள்வோம், நம்ம அந்த கிளாஸை திருப்பி கொடுக்க மாட்டோம். இப்போது மறுநாள் இல்லைன்னா நம்மளுக்கு இப்போ வசதியாக இருக்குது இல்லைங்களா, அப்போது அந்த காசு அங்கே வரும்போதில் அந்த நாங்கள் சர்க்கரை வாங்கி அதே அழுத்தை அவங்க எவ்வளோ சர்க்கரை கொடுத்தாங்களோ அதே அந்த சர்க்கரையை போட்டு அதே கிளாஸ் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும். பார்த்தீங்களா, நீ ஆண்டவர் சொல்லுங்கள், நீ எந்த அழுத்தினால் அழுக்கப்படுகிறாயோ அதே அழுத்து உங்களுக்கு அழுக்கப்படும்னா நம்ம செய்வோம் இல்லைங்களா. அவங்க எந்த கிளாஸில் சர்க்கரை கொடுக்குறா அதே வாபஸ் அவங்களுக்கு கொடுக்குவான். ஒரு வேளை கொஞ்சம் தாராள மனசாக இருந்தாக்கா உங்களுக்கு பார்த்து, நீங்கள் கொஞ்சம் தாராள மனசுந்தா என்ன பண்ணுவீங்க, அவங்க ஒரு வேளை அந்த தள்ளு தட்டி அந்த கிளாஸில் கொடுத்துருந்தா நீங்கள் கொஞ்சம் நிரம்பி வழியும்படியாக போட்டு கொடுக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். ஆனால் எந்த அழுத்தை அழுக்கப்படுமோ அதே அழுத்தை எங்களுக்கு அழுக்கப்படும். அல்லது அப்போ ரெண்டாவது வந்து அப்படி தேவன் ஆசீர்வதிப்பார் எங்களை. முதலாவது எப்படி, நீ எதை கேட்குறாயோ, பர்த்திமேஸ் எதை கேட்டானோ அதை தான் தேவன் தந்தார். ரெண்டாவது எதை நீங்கள் எதை அழுக்கிறீங்களோ அதே அழுத்தை உங்களுக்கு அழுக்கப்படும். மூன்றாவது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்கும் முதல்ல மார்க்கு 10வது அதிகாரத்தில் 30-31வது வசனத்தை நாங்கள் படிக்கலாம். த காஸ்பிள் ஆஃப் மார்க் chapter 10 verses 29-30. இதில் பார்க்குறோம், ஏசப்பா ஒரு நாள் அவர் பிரசங்கம் செய்யும் முதல் அவர் சொல்லுவார்,
பரலோக ராஜ்யம் நிமித்தமாக இல்லைன்னா சுவிசேஷ நிமித்தமாக இன்னும் எப்படி சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து நிமித்தமாக ஒரு வேளை நீ வீடோ தகப்பனோ தாயோ மனைவியோ கணவரோ உன்னுடைய நிலமோ நீ எது எழுந்து போகிறாயோ அத்த 100 மடங்கு ஆண்டவர் கொடுக்குவார்களாம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக நீங்க எது எழுந்துடுறீங்களோ அதுக்கு என்ன செய்வாருங்களா, ஆண்டவர் 100 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு அவர் திருப்பி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி சொல்ற பாருங்களேன், ஒரு நாள் அப்ரஹாமை ஆண்டவர் கூப்பிடுவார். அப்ரஹாமை கூப்பிட்டு சொல்லுவார், நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ, உன்னுடைய சொந்த ஜனம் உன்னுடைய இன்னும் நீ இருக்கிற இதெல்லாம் விட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பாருங்க, இப்போ அப்ரஹாம் அவருடைய எல்லாமே விட்டு அவர் ஆண்டவருக்காக அவர் பின்தொடர்ந்து போகும் போதில் இன்னைக்கு அப்ரஹாமை பெரிய சந்ததியாக மாற்றினார். அல்லது 100 இன்னங்க பல 1000 மடங்கு தேவனை கொடுத்ததை பார்க்குற. அப்போ 3வது, தேவன் எப்படி ஆசீர்வதிக்குவார்னா ஆண்டவர் நிமித்தமாக ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது எழுந்து போனால் அதை 100 மடங்கு கொடுக்குவார். பேதுரு கேட்குவார் இல்லைங்களா, நம்ம எல்லாமே விட்டு வந்தோமே, நம்ம வீடு பணம்லாம் விட்டு வந்தோமே, வேலையெல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார் பேதுரு ஒரு நாள். ஆனால் ஒரு நாள் அப்போஸ்தலரில் நாங்கள் படிக்கிறோம், ஜனங்கள் அவங்களுடைய வீடு அவங்களுடைய ஆஸ்திகளை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து பேதுருடைய பாதத்தில் வைத்தாரு நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு கூட நான் சொல்ல பாருங்களேன், இந்த பரலோக ராஜ்ய நிமித்தமாக நீ என்ன எழுந்து போனாலும் அத்த தேவன் 100 மடங்கு கொடுக்க நல்லவராக இருக்கிறார். இப்போ 4வது நாங்கள் பார்க்குறோம், இது 3வது நாங்கள் பார்த்தோம். 4வது எப்படின்னு சொல்லும் போதில் எபேசியர் 3வது அதிகாரத்தில் 20வது வசனம், எபேசியர் 3:20 என்ன சொல்லணும்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வதுக்குனா, ஹல்லேலூயா, நீங்கள் வேண்டிக் கொள்வதுக்குனா நீங்கள் விரும்புவதுக்குனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ வல்லமை அதிகமாக கொடுக்குங்களா. ஐ மீன் அப்போ 4வது எப்படின்னா, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதுக்குன்னா நீங்கள் விரும்புறதுக்குன்னா மேலாக தேவனை செய்வார். எப்படி செய்வார் நான் சொல்ல பாருங்களேன். ஒரு நாள் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவுல வந்து கேட்டார், சாலமோனு உனக்கு என்ன வேணும் நீ கேளு, உன்னுடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது, உனக்கு என்ன வேணும் நீ கேளுன்னு சொல்லும் போதில் இப்போ சாலமோன் கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சாலமோன் கேட்டது அவனுடைய சொந்தத்துக்காக அல்ல, ஞானம் கேட்குறா இல்லைங்களா, தன்னுடைய சுய லாபத்துக்காக கேட்கவில்லை. அவர் சொல்லுக்கிற உங்கள் ஜனம் ஆண்டவர், உங்கள் ஜனங்களை நடத்தும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. இப்போ அவர் கேட்டது ஞானம், ஆனால் எபேசியர் 3:20 என்ன சொல்லுது, நீங்கள் வேண்டி கொள்ளுவதுக்குன்னா அதிகமாக தேவன் செய்வார். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சாலமோன் ஞானத்தை கேட்டார், ஆனால் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட்டி கொடுத்தார். ஆமென். அப்போ 4 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு காட்டினேன் சொன்னேன் இல்லைங்களா. முதலாவது பர்த்திமஸ் எதை கேட்குறாரு அதைத்தான் ஆண்டவர் கொடுக்குறார். 2வது, நீங்கள் என்ன அழுத்தை அழுக்கிறீங்களோ அந்த அழுத்தம் உங்களுக்கு அழுக்கப்படும். 3வது, நீங்கள் ஆண்டவருக்காக எது எழுந்து போகிறீங்களோ அதை 100 மடங்கு ஆண்டவர் கொடுக்குவார். 4வது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதுக்குன்னா அதிகமாக தேவனை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நான் சொல்லுகிற இந்த 4 ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் அதிகமாக தேவனை செய்வார். யாருக்கு செய்வார் தெரியுங்களா, அதுதான் நாங்கள் படித்தோம். ஏசாயா 64 4வது வசனம் படிச்சது இல்லைங்களா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது கண்ணு காணல, அது இன்னும் கேட்கவே இல்லை, எங்களால் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது. அவ்வளோ மென்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தரோ நல்லவராக இருக்கிறார். ஆமே. அப்போ நான் சொல்லுகிற இந்த நாட்களில் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் எங்களுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இல்லைங்களா, இந்த 4 ஆசீர்வாதங்களுக்குன்னா மேலாக தேவன்னு அவர் தருவார். ஆனால் காத்திருக்கிறோம் நம்ம. ஒரு நாள் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1:2-3 வசனங்களை நீங்கள் படிங்க. சவுல் அவங்க தகப்பன்னு சவுலை கூப்பிட்டு சொல்லுவார், வீட்டில் இருக்க அந்த கழுதை ஒன்று காண போயிட்டு இருக்குது, நீ போய் தேடி வான்ட்டு அவர் அனுப்புவார். இப்போ சவுல் தன்னுடைய வேலைக்காரனோடு கடந்து செல்வார். அவர் கடந்து சென்று அது ரொம்ப தூரம் போவார், போய் 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 தேடுவாருங்க. அப்போ எங்குமே கிடைக்காது. ஆனால் திரும்பி வருவாங்க, திரும்பி வர்றதுக்கு தீர்மானிக்குவாங்க. இப்போ திரும்பி வரும் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைக்காரன் சொல்லலாம், நம்ம சாமியில் போய் பார்க்கலாம்,
அவர் எங்களுக்கு அந்த சரியான அந்த காரியத்தை அவர் சொல்லுவார்ன்னு அவங்க சாமியோல பார்க்க போவாங்க. அப்போ சாமியோல் அவங்களை பார்க்குவார், நாளைக்கு நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுக்காக எல்லாமே சொல்லப்படும்ட்டு மறுநாள் அவங்க போய் சாமியில் சந்திக்கும் முதல்ல சாமியில் சொல்லுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சமாதானமாக போங்க, உங்களுக்கு அவங்க அந்த கழுதை அது கிடைச்சிருக்குது, நீங்கள் கவலைப்படாதே போங்கன்னு சொல்லி சவுலை அபிஷேகம் பண்ணுவார். இப்போ சவுலுக்கு சாமியில் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீ போகிற வழியில் உன்னை ரெண்டு பேர் சந்திப்பாங்க, உனக்கு அப்பம் கொடுக்குவாங்க, உனக்கு திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, நீங்கள் அப்படியே போகும்போதில் உனக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு கொடுக்குவாங்க, ஆட்டுக்குட்டி கொடுக்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போதில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க வந்து கொண்டு இருக்காங்க. கர்த்தருன்னு அபிஷேகிக்குவார், கர்த்தருன்னு அபிஷேகித்து உன்னை நடத்துவார், நீங்கள் போகும்னு சொல்லுவார். இப்போ போக முதல்ல ஒரு காரியம் சொல்லுவார், நான் வரத்துக்கு முன்பாக எனக்கு முன்பாக நீங்கள் போய் கில்லியாதில் கில்காலில் நீங்கள் காத்திருங்க. இதுதான் இப்போ சப்ஜெக்டு. சாமியல் சொல்வர், கில்காலில் எனக்காக நீங்கள் காத்திருங்க, நான் வரேன், நான் வந்து ஏழு நாள் சொல்லுவார் அவர், நான் வந்து ஏழு நாளுக்கு நான் வரேன், நான் வந்து நம்ம என்ன சார் பலி அர்ப்பணிக்கிறேன், வந்து நான் ஆண்டவர் பலி அர்ப்பணிக்கிறேன், அப்புறமா நான் காரியங்களை சொல்லுகிறேன். சரி, இவ கடந்து வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு பின்னிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஒன்று சாமியல் 13 அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போதில் 6, 7, 8 வசனங்கள் படிக்கும் போதில், இப்போ அந்த பிலிஸ்தருக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறதுனால அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க, பயப்படுவாங்க. ரெண்டாவது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செதறி போயிடுவாங்க, அவங்க சிதந்து போயிடுவாங்க. மூன்றாவது அங்கே பார்க்குறோம் அந்த சத்ரு அவங்களுக்கு நேரிட்டுக்கிறத பார்க்குறோம். இப்போது சவுல் இதை பார்க்குவார், எதை பார்க்குவார், ஜனங்கள் அவரை விட்டு போகிறத பார்க்குறாரு. இப்போ சவுல் என்ன செய்கிறான்னு சொல்லும் முதல்ல இந்த ஜனங்கள் பயப்படுகிறத பார்க்குறாரு. இப்போ 7 நாள் ஆயிடுச்சு, இப்போ உன்ன சாமியல் வரல, இப்போ பலி அர்ப்பணிக்கணும், இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. இவர் பாருங்க, சாமியல் சொல்லியிருந்தாரு, நீ காத்திரு, நீ காத்திரு, நான் வருகிறேன். இப்போ சவுல் அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஜனங்கள்லாம் போகிறத பார்த்துட்டு ஜனங்கள் பயந்துருக்கிறத பார்த்து அவர் போய் அவர் பலி அர்ப்பணிக்குவார். அவர் பலி அர்ப்பணித்து முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும் நினைக்கிறேன், ஒருவேளை 1/2 hour, 1 hour, எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியல. அவர் முடித்தார், வேதம் அப்படி தான் சொல்லுது. அந்த பலியை செலுத்தி முடிக்கிறாரு, சாமியல் வருகிறார். சாமியல் வந்து பார்க்குறாரு, அந்த அவர் பலியெல்லாம் அர்ப்பணித்து இருக்கிறாரு. சாமியல் சொன்னாரு, நீ ஏன் காத்திருக்கலனே, நான் சொன்னேன் இல்லையா, நீ ஏன் காத்திருக்கல, அல்லேலூயா. அவர் சொல்லுவார் இல்லை, ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க, ஜனங்கள்லாம் செதறி போகிறத நான் பார்த்தேன், அல்லேலூயா. இல்லை இல்லை, நீ முட்டாள்தனமாக செஞ்ச, நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீ காத்திருக்காது அப்படின்னால உன்னுடைய ராஜ்யம் உன்கிட்ட எடுக்கப்படும்னுட்டு அங்கே ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். நான் சொல்கிற பாருங்களேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தில் காத்திருக்க சொல்லியிருந்தா நீங்கள் ஜனங்களை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க, எதை பார்க்காதீங்க, நீங்கள் ஒன்று மாத்திர சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்து முடிக்குவார், நான் காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன். சிங்க நீங்கள் ஏற்ற காலத்தில் சாமியல் வந்தார், 7 நாள் சொன்னது போல் நிச்சயமாக அந்த 7 நாளுக்கு அந்த முடிவுக்குள்ளே சாமியல் வந்தது போல் உங்களுக்கு கர்த்தர் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார், அதை முடிவுக்கு முன்பாக கர்த்தர் வந்து உங்களுக்கு செய்வார். ஐ மீன் காத்திருங்க. சவுலை போல இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு காரியத்தில் சொந்த புத்தியை நம்ப, சொந்த சுயத்தை நம்ப ஆதாரம் பண்ணி கொண்டு ஏதோ ஒரு வழியை நாங்கள் தேடிக்கொள்ளாமல் நம்ம காத்திருக்கலாம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம், யோ புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கும் முதல்ல யோ 1 அதிகாரத்தில் ஆண்டவரே அவர் குறித்து சாட்சி கொடுக்குவார், அவர் நீதிமான், அவர் உத்தமனாக இருக்கிறார், அவர் என் வழிகளை நடக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார், நல்ல சாட்சி பெற்றிருந்தார். ஆனால் நீங்கள் 6வது அதிகாரம் யோ புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் நம்ம திருப்பி கொள்ளலாம், த புக் ஆஃப் ஜோப் Chapter 6, யோபில் 6வது அதிகாரத்துக்கு வரலாம். அதில் 11வது வசனம் 12வது வசனத்தை நான் படிக்கிற பாருங்களேன், வாட் ஸ்ட்ரென்த் டூ ஐ ஹேவ் தட் ஐ ஸ்டுட் ஸ்டில் ஹோப், வாட் ப்ராஸ்பெக்ட் தட் ஐ ஷுட் பி பேஷண்ட், டூ ஐ ஹேவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டோன், இஸ் மை ஃப்ளெஷ் பிரவுன், எனக்கு என்ன பலன் இருக்குது, எனக்கு என்ன பலன் இருக்குது, கல் இருக்குது இல்லை, கல்கள் பலனாக இருக்குது எனக்கு,
எனக்கு கல் பெலன் அவ்வளோ பெலனாக இருக்குதா, நான் எப்படி காத்திருப்பேன்ட்டு அங்கே யோபு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவ்வளோ நீதிமான் உத்தமமாக ஆண்டவருடைய மா வழிகளை நடக்கக்கூடிய அந்த யோபு கூட அவர் காத்திருக்கிற விஷயத்தில் அவர் தளர்ந்து போகிறது நாங்கள் பார்க்குறோம். நான் எப்படி காத்திருப்பேன், நான் அந்த காத்திருக்கிறதுக்கு நான் ஐ எம் ஸ்டோனா, நான் கல்களாக இருக்கிறேன்னா, அவ்வளோ பெலன் இருக்க, அவ்வளோ பெலன் இருக்குதான்ட்டு அந்த யோபு கூட அங்கே தடுமாறி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாம் அல்லேலூயா. அந்த கால வேளையில் நான் சொல்ல பாருங்களேன், நீதிமொழிகள் 13:12 அதில் எழுதப்பட்டிருக்கிறது. காத்திருக்கிற முதல்ல இருதயம் இருதயம் சோர்ந்து போயிடும், ஆனால் காத்திருக்கிறது வரும் முதல்ல அது ஜீவ விருட்சமாக இருக்குதான். இட்ஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப்னு எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், பிரசங்க தொடங்குறதுக்கு முன்னே சொன்னேன், காத்திருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனால் காத்திருக்கும் முதல்ல நீதிமொழிகள் 13:12 படி ஏற்ற காலத்தில் நான் சொல்ல பாருங்களேன், கர்த்தர் அதை எங்களுக்காக செய்து முடிக்கிறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். தளர்ந்து போயிடாத, டோன்ட் கிவ் அப் யோர் ஹோப், உங்கள் நம்பிக்கையே நீங்கள் எழுந்து போயிடாதீங்க. ஆமென். ஒருவேளை அந்த நம்பிக்கை எழுந்து போகிற சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நம்பிக்கை, ஆண்டவரே என் விசுவாசத்தில் நான் தளர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்துவோம்ன்ட்டு நீங்கள் பலப்படுத்தி கொண்டு நம்ம காத்திருக்க முதல்ல நிச்சயமாக சொல்கிற பாருங்களேன். 38 ஒரு வருஷம் இல்லை, 5 இல்லை, 10 இல்லை, 20 இல்லை, 38 ஒரு வியாதியஸ்தன் அந்த பெத்தேசத்தை கொளுத்துக்கிட்டு காத்திருக்கிறாரு. அவர் ஒரு நாள் எனக்கு சுகமாகும்னுட்டு காத்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்க்கும் முதல்ல ஒரு நாள் அவருடைய காத்திருப்பை பரலோகம் கண்டது, அந்த காத்திருப்பை ஏசு கண்டார். அல்லேலூயா. அவருக்கு நேராக நடந்து சென்றார். ஆமே. நடந்து சென்று அந்த 38 காத்திருந்த அந்த வியாதி படுக்கையில் இருந்ததுன ஒரே ஒரு வார்த்தை, நீ எழுந்து நடுன்னு சொல்லி அவனை நடக்க வச்ச தேவன். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ வருஷம் காத்திருக்கிறீங்களா சுகத்துக்காக? நீங்கள் எவ்வளோ வருஷம் காத்திருக்கிறீங்க உங்கள் பிள்ளை சுகத்துக்காக, உங்கள் கணவருடைய சுகத்துக்காக, உங்கள் மனைவியுடைய சுகத்துக்காக, உங்கள் பெற்றோருடைய சுகத்துக்காக இன்றைக்கி எதுக்கு காத்திருக்கிறீங்க? 38 இல்லை, நான் சொல்லுகிறேன் 380 ஆனாலும், 3000 ஆனாலும் காத்திருக்கிறவங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3 எவ்வளவோ ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் செய்ததை நாங்கள் பார்க்குறோம். நாம் அல்லேலூயா. அப்படி இந்த கூட நாங்கள் பேதுரு தளர்ந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் பேதுருக்காக ஆண்டவர் ஜெபிச்சார். அல்லேலூயா. பாருங்களேன், இயேசு உயிர் தெழுந்து 2 அவங்க சீடருக்கு வெளிப்படுத்தினார், பேதுருக்கு வெளிப்படுத்தினார். நான் மரித்தேன், ஆனால் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன்ட்டு அவர் இப்போ உயிர் தெழுந்த இயேசுவே கண்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, பேதுரு தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம இப்படியே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பசிக்கு தீர்க்க முடியாது, நான் மீன் பிடிக்க போகிறேன் சொல்லுமே. அவர் மீன் பிடிக்க போயிடுறாரு. அப்போ அவர் கூட சிலர் கூட சேர்ந்து அவங்க போயிடுறாங்க. அதில் இப்போ இயேசு உயிர் தெளிந்து வந்து சொல்லியிருக்கிறாரு, ஆனாலும் காத்திருக்காமல் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் இயேசு இல்லை, மீண்டும் அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்களோடு பேசுவார், அவங்களுக்காக ஆயத்த பண்ணுவார். தோமா ஆண்டவர் உயிர் தெளிந்து ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லி சீஷ சொல்லுவார், நான் உயிர் தெளிந்திருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன்ட்டு. ஆனால் தோமா நம்பாமல் போயிடுவார். ஆனால் தோமா காண்டவர் அடுத்து அவருடைய காயங்களை வெளிப்படுத்துகிறத நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. நானும் நீங்கள் சந்தேகப்படுறத வேண்டாம், பயந்துருந்தாங்க. இயேசு மரித்து அடக்க பண்ணப்படும் முதல்ல என்னாகுமோ பயந்துருந்தாங்க. அங்கே மேல் வீட்டறையில் காத்திருக்கும் முதல்ல பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வல்லமே அங்கே வந்து இறங்கும் முதல்ல அவங்க எல்லா இடத்துலையும் போய் சாட்சியாக இருந்தது போல இயேசுவின் நாமத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பயந்துருக்கிறீங்களா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெல்லன் உங்கள் மேலே நிரப்பி அவங்க நீங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் செய்யட்டோம்ட்டு நான் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களை பிளஸ் பண்ணி நான் ஜபிக்கிறேன். நான் பாருங்கள் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஏசையா 41 17 நாங்கள் படிக்கலாம். ஏசையா 41:17 நீங்கள் தமிழ் பைபிள் இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் தமிழ் பைபிளில் படித்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசையா 41:17
The poor and needy search for water, but there is none. Their tongues are parched with thirst, but I, the Lord, will answer. I, the God of Israel, will not forsake them. இங்கே நாங்கள் பார்க்குறோம், சிலர் அவங்க தாகமாக தண்ணீருக்காக தேடினாங்களாம். ஆனால் அவங்க அவங்க நாவெல்லாம் வறண்டு போயிடுச்சு, அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அவங்களுக்கு பதில் தருவேன், நான் அவங்கள ஒரு நாள் அந்த அன்ன செய்ய மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். அவங்களுக்காக அந்த வண்ணாந்திரங்களில் நான் ஆறுகளை நான் உண்டு பண்ணுவேன், அந்த பள்ளத்தாக்குகளில் நீர் ஊற்றை நான் உண்டாக்குவேன், நான் வனாந்திரங்களில் கூட நான் தண்ணீரை உண்டாக்குவேன். அப்போ தாகமாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அவள் தாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற சொல்லும் முதல்ல பாருங்கள், அவங்களுக்காக நீரூற்றுகளை தேவன் உண்டாக்குவாருங்களாம், அவங்களுக்காக ஆறுகளை தேவன் ஏற்படுத்துவாருங்களாம். அப்போ இந்த தாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இப்படி சொல்லுவேன் பாருங்களேன், எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் நன்மை நாட்களை காண செய்வார், நான் கடன் கொடுப்பேன். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் வரும், நான் கடன் கொடுக்கும்படியாக எனக்கு தேவன் செய்வார், என் மனைவிக்கு தேவன் சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் நிச்சயமாக அவர் சுகத்தை கொடுப்பாருன்ட்டு நம்ம தாகமாக இருக்கோம் பாருங்களேன். ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் தமிழில் படித்து பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவங்கள கைவிட மாட்டேன், நான் அவங்களுக்காக அற்புதத்தை செய்வேன். ஆமென். கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு நாள் இந்த சாரல் அந்த வசனம் சொல்லுது, சாரல் உபத்திரத்தினால ஆகார் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ வீட்டை விட்டு போன முதல்ல அவங்கள தேவனுடைய தூதன் சந்திப்பாங்க. இப்போ தேவன் தூத்தன் சந்தித்து, ஆகாரே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறா, நீ எங்கே சின்ன செஞ்சுன்னு இருக்கிற அப்படி சொல்லி நீ வாபஸ்ஸு உங்கள் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்லுவார். இப்போ தேவனுடைய தூதனு, நீ சமாதானமாக நீ வாபஸ் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்லும் முதல்ல, இப்போ ஆகாரு ஆதி ஆகமும் 16:11 வசனத்தில் நாங்கள் கேட்குவோம், அந்த வசனத்தை படிக்கிறோம். அங்கே படிக்க, நீ வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்லும் முதல்ல பாருங்க, அவங்க திரும்பி போவாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கேட்டு அவங்க திரும்பி போவாங்க. அப்புறம் இஸ்மாயில் பிறந்தது வந்து அப்ராம்க்கு 86 ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் 86 பிறந்திருக்கிறாரு. இப்போ ஈசாக்குக்கு நாங்கள் பார்க்குறோம், 99 இல்லை 100 ஈசாக் பிறக்கிறாரு. அப்போ இஸ்மாயிலுக்கும் ஈசாக்குக்கும் 13 வித்தியாசம் இருக்கும், 13 வித்தியாசம் இருக்கும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஆகார் அன்னைக்கு அந்த வார்த்தை கேட்டு, அந்த தூதனுடைய வார்த்தை கேட்டு அவங்க பின் திரும்பி போய் 13 மீண்டும் சாரருடைய அந்த கை கீழே இருந்தாங்க. இப்போ அந்த 13 அங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே ஒருவேளை அந்த 13 அவங்கள நல்லா பார்த்துக்கினாங்களா இல்லை உபத்திரப்படுத்தினாங்களா எங்களுக்கு தெரியல. ஆனால் 13 காத்திருந்தாங்க. ஆனால் ஈசாக்கு பொருந்து ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் முதல்ல, ஈசாக்கு இஸ்மாயிலோடு அவங்க ஆடிக்கொண்டு இருக்கும் முதல்ல, ஒரு நாள் இந்த அடிமை பெண்ணு அவனுடைய பிள்ளை என் பிள்ளையோடு இருக்கக்கூடாது, அதை அனுப்பிவிடுன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இப்போ அப்ராம கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பத்து கொடுத்து இப்போ ஆகாரம் அனுப்பிட்டாங்க. இப்போ அனுப்பும் முதல்ல வண்ணாந்திரத்தில், இப்போ ஆகார் வண்ணாந்திரத்தில் போய் அன்னைக்கு எனக்கு ஒரு வாக்கு பண்ணானே, அவர் வாக்கு பண்ணாரு, தேவன் நீ திரும்பிப்போ, உனக்கு சமாதானம், உனக்கு நன்மை ஆகுன்னு சொன்னாரே, எனக்கு நான் 13 காத்திருந்தேன், இப்போ என்னை வீட்டு துரத்தி என்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்களே, அந்த தேவன் எங்கே இருக்கிறாருன்னுட்டு அவங்க அங்கே இங்கே அழிந்து திரியிறாங்க. தேவன் சந்தித்தார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் சந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா, ஆகார் உன் பிள்ளையுடைய அந்த கண்ணீரை, உன்னுடைய பிள்ளையுடைய கூக்குரலை நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு நீரூற்றை அங்கே காண்பித்தார். காண்பித்தது மாத்திரமில்லை, அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன்னுட்டு இன்னைக்கு பாருங்க, இஸ்மவேல்கள் இன்னைக்கு அவங்கள இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அவங்க ஷேக்காக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த 13 ஆகார் அன்னைக்கு அந்த சாரல் வீட்டில் காத்திருந்ததுனால இன்னைக்கு ஷேக்குகளை வந்து உலகத்தை ஷேக் பண்ணுறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு, இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணுறாங்க. பாருங்க, அந்த 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 ஆக காத்திருந்தபடினால கர்த்தர்
ஆகரை கூட ஆசீர்வதித்தார். நாங்கள் இந்த கால வேளையில் நாங்கள் புரிஞ்சு கொள்ளுகிறோம் நம்ம. ஹல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்குவோம் ஏசாயா 41 அதிகாரத்தில் 29-30-31 படிச்சிங்களா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க அவங்க ஓடினாலும் நடந்தாலும் அவங்க இழைப்பாற மாட்டாங்க, இழைப்படிய மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தரே அவங்களுக்கு பலன் கொடுத்து அவங்கள உயர்த்துவார். அமேன். ஒரு சுருக்கமாக ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒன்று 3 பேர் காத்திருந்ததை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிக்கிறதுக்காக நான் விரும்புகிறேன். முதலாவது நம்ம காத்திருக்கிறோம் இல்லைங்களா, இந்த காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? இங்கிலீஷில் சொல்லணும் பாருங்களேன், When I wait for God, what I must do? நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் க்வெஸ்சன். இப்போ முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்க்கும் போதில், லூக்கா 1 13 நாங்கள் படிக்கும் முதல்ல திருப்பி கொள்ளுகல நம்ம. லூக், த காஸ்பிள் ஆஃப் லூக் சாப்டர் 1:13. லூக்கா 1:13 நாங்கள் எடுத்துக்கொள்ளுகலாம். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். But the angel said to him, Do not be afraid, Zechariah. Your prayer has been heard. Amen. இப்போ இந்த நம்மளுக்கு தெரியும், இந்த எலிசபெத் ஜெக்கரியா குறித்து 6 சொல்லுகுது, அவங்க ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பார்வையில் நீதிமான்களாக இருந்தாங்க, ஆண்டவருடைய எல்லா கட்டளைகளை அவங்க கை கொண்டு நடக்கிறாங்க. ஆனால் அதில் மத்தியத்தில் அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஒரு ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தது பாருங்க, ஜெபிக்கிற குடும்பமாக இருந்ததுனால தான் அங்கே நாங்கள் கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா. பாருங்க, உபாகமம் 28 என்ன சொல்லியிருக்க ஆண்டவர், நான் உங்களை மேலாக வைப்பேன், நான் உங்களை சிறசாக வைப்பேன். உபாகமம் 28:2 என்ன சொல்ல தெரியுங்களா, என் வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கும் முதல்ல பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும் நான் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன். இப்போ அந்த காலத்தில் இந்த ஆசாரியர்கள் இருக்கிறாங்களா, ஜெக்கேரியா ஒரு ஆசாரியராக இருக்கிறார். இந்த ஆசாரியர்கள் சங்கீதம் 128 ஒரு பாடலாக பாடுவாங்களாம். இப்போ அந்த சங்கீதம் 128 எங்களுக்கு எல்லாருமே தெரியும். உன் மனைவி கனித்தரும் திராட்சை செடியாக, உன் பிள்ளைகள் ஒலிவு மரம் கன்றுகளை போல இருப்பாங்கன்னுட்டு அந்த ஆசாரியர் அந்த பாட்டை பாடுகிறாரு. அவள் பாடுகிறாரு, இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பூமியில் இருக்கிறவங்களை பார்க்கல நான் உயர்ந்த ஸ்தானத்தில் நான் உங்களை வைப்பேன்னுட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்க்கும் போதில் அவங்களுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, ஆனாலும் அவங்க சோர்ந்து போகாமல் அவங்க ஜபித்தாங்க. அவங்க ஜபத்தை கேட்டு ஒரு நாள் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நானிக்க யோவான் தேவன் கொடுத்தாங்க, ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, அந்த ஸ்நானிக்க யோவான் அவன் தேவனுடைய பார்வையில் மகா பெரியவனாக வளர்ந்தாருங்களா. அவங்க பெற்றோருக்கு அவன் புகழ்ச்சியை கொண்டு வந்தான். அதே போல் அவனால் அநேகர் சந்தோஷித்தாங்களாம். அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கும் முதல்ல கர்த்தர் என்ன கொடுக்குறாரு அவங்களுக்கு, அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக ஆகிடும். ஆமென். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எப்படி சொல்லலாம் சொல்லும் முதல்ல, இப்போ ஆதி ஆகமம் 20 நாங்கள் படிக்கிறோம். ஆதி ஆகமம் 20 17-18 நாங்கள் படிக்கும் முதல்ல, அப்ரஹாம் அபிமெல்லேச் ராஜாக்காக ஜபிக்குவார். அப்போது அவங்க அந்த அபிமெல்லேச் ராஜாவுடைய முழு வம்சத்தை அவங்க இருக்கிறாங்க, எல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாருடையும் கர்ப்பத்தை தேவன் திறந்தார் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அப்ராம்க்கு பிள்ளைங்க இல்லை, இப்போ அப்ராம் பிள்ளைங்கள இல்லைன்னிட்டு எனக்கே பிள்ளைங்க இல்லை, நான் போய் இன்னத்துக்கு அவங்க ஜெபிக்கிட்டோம் அப்படி சொல்லுங்க. இல்லை, அப்ராம்க்கு பிள்ளைங்க இல்லாத இருந்தாலும் அப்ராம் போய் அபிமெல்லேச் ராஜாவுக்கு ஜெபிக்கும் முதல்ல அவருடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அபிமெல்லேச் ராஜா குடும்பத்தை ஆசீர்வதித்தார் நாங்கள் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அநேகருக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்லேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நான் போய் ஜெபிச்சா ஆகுமா, நான் போய் அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொன்னால் இதாக நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். அப்ராம்க்கு பிள்ளைங்க இல்லை, அப்ராம் அபிமெல்லேச் ராஜாக்கு ஜெபிக்கும் முதல்ல அவனை முழு அந்த ராஜ்யத்தில் கர்ப்பம் தேவனை அடைச்சிருந்தார், எல்லாம் கர்ப்பங்களை திறந்தார் நாங்கள் பார்க்கும் முதல்ல. நான் சொல்கிறேன்,
இன்னைக்கு என்ன அடிக்கப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் உங்கள் பிஸ்னஸ் அடிக்கப்பட்டிருக்குது இல்லாம், உங்கள் எதிர்காலம் அடிக்கப்பட்டிருக்குதா, அதை தெருக்கக்கூட எஃப்தான் தெருக்கப்படுட்டும் சொல்லி தெருக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிச்சிங்களா போதும், நிச்சயமாக தேவன் அதை செய்ய நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் தெய்வ கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், தானியேல் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், தானியேல் ஜெபிக்கிறார். பாருங்க, தானியேல் அங்கே நாங்கள் பார்க்கும் முதல்ல அவர் எப்பவுமே ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே நீங்கள் பார்க்கும் முதல்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது, அந்த சூழ்நிலையில் கூட தானியேல் ஜெபித்தார். இவர் ஜெபி தானியேல் ஜெபிக்கும் முதல்ல அங்கே எல்லாரையும் தேவன் விடுவித்தார். ஆனாலும் இப்போ தானியேல் தேவன் விடுவித்துட்டாருன்னுட்டு அவர் சந்தோஷப்படுகலை. அவர் எப்போ வரைக்கும் சந்தோஷப்படல தெரியுமா? அவர் தொடர்ந்து ஜெபித்துனே இருந்தார். ஏன் ஜெபிச்சு கொண்டு இருந்தாருன்னு, ஆண்டவரே இப்போ நாங்கள் நம்ம எருசலேம்லேருந்து பேபிலோன் வந்து இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனால் நாம் நல்லா இருந்தால் மாத்திரம் போதாது, அங்கே இருக்கிற ஜனங்கள் நல்லா இருக்கணும். ஆண்டவரே நம்மெல்லாம் திருப்பி போகணும், நம்ம மீண்டும் ஆலை கட்டப்படணும்னு பாருங்களே. அவர் தொடர்ந்து தானியேல் ஜெபித்து கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் நீங்கள் பார்க்கும் போதில் இப்போ அவர் தானியேல் டெய்லி ஜெபிச்சிருந்தார். ஒரு நாள் 21வது நாள் அவர் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போதில் கர்த்தர் சொல்ல பாருங்களேன், ஒரு அற்புதத்தை செய்து அந்த ஜனங்களெல்லாம் அந்த ராஜாவுடைய தயவில் கண்ணுகளை தயவு கடிச்சு அவங்க திரும்பி போய் ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ தானியேல் தன்னுடைய காரியங்களுக்கு மாத்திரமே இல்லை, அல்லேலூயா, இப்போ அவரை விடுவிச்சிட்டாருங்கள ராஜா, இப்போ விடுதலை ஆக்கிட்டாரே, நம்ம நல்லா இருக்கிறோம், இப்போ நம்ம சுகமாக அங்கே இருக்கிறோம்னு இல்லை, தன்னுடைய ஜனங்களை குறித்து தன்னுடைய ஆலயத்தை குறித்து அவர் தொடர்ந்து ஜபிக்கும் முதல்ல தானியேல் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அப்போ இந்த காத்திருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். நம்ம லூக்கா 18:1 சொல்கிறது போல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னுட்டு நம்ம ஜபிக்க வேண்டும், நம்ம ஜபிக்க வேண்டும். நம்ம ஜபிக்கும் முதல்ல ஏற்ற காலத்தில் நாங்கள் ஒரு பாடலை பாடணும் இல்லைங்களா, குறித்த காலத்தில் உன் தர்சனத்தை தேவன் நிறைவேற்றுவார்னு பாடினது போல குறித்த காலத்தில் தேவன் தர்சனத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். ரெண்டாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த காத்திருக்கிற நேரத்தில்? நம்ம ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும் பார்க்கும் போதில் ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை நாம் திருப்பி கொள்ளலாம். ரெண்டாவது நான் சொல்ல, முதலாவது என்ன செய்யணும் காத்திருக்கிறது நேரத்தில்? ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ரெண்டாவது ஆதியாகமம் 41 ஜெனிசிஸ் சாப்டர் 41:38 41வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை நாங்கள் படிக்க பாருங்களேன். அதில் ஃபாரோன்னு அவர் சொல்லுகிறாரு. ஃபார் என்ன சொல்கிறேன்னா, Then Pharaoh said to Joseph, Since God has made this known to you, there is no one so discerning and wise as you. பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, ஃபாரோ சொல்லுகிறாரு, இவரை போல யாரும் இல்லை, இவன் தேவனுடைய ஆவி பெற்றிருக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய ஆவி பெற்றிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான்ட்டு யோசப் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை குறித்து அவர் பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். நம்ம அப்போ காத்திருக்கிறோன்னு சொல்லும் போதில் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், உம்முடைய அபிஷேகத்தில் நம்ம அபிஷேகத்தை நம்ம எழுந்து போயிடக்கூடாது, அந்த அபிஷேகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். அப்படி சொல்ல பாருங்களேன், யோசப்க்கு அந்த தர்சனம் ஆண்டவர் கொடுத்தார் இல்லைங்களா, அந்த தர்சனம் கொடுத்து அந்த தர்சனம் நிறைவேறதுக்கு 13 வருஷமானது. இந்த 13 வருஷம் யோசப்பு எங்கேயோ முறுமுறுத்தார் என்று நாங்கள் பார்க்கறதுல அவர் காத்திருந்தார். அவருக்கு தெரியும் வாக்கு பண்ண தேவன் உண்மை உள்ளவர் என்று. காத்திருக்கும் முதல்ல ஏற்ற காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்த எல்லா நுகங்களை முறித்து அவர் உயர்த்தினது. ஏசாயா 10வது அதிகாரத்தில் 27வது வசனம் த புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 10:27. பிறகு இதில் இங்கிலீஷில் அனாயிண்டிங் பிரேக்ஸ் த யோக், அபிஷேகம் நுகங்களை முறிக்கவங்கெல்லாம். ஆமென். அப்போ இந்த சூழ்நிலையில் அப்போ நீங்கள் எந்த எதுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஏசாயா 61 சொல்லலாம், கர்த்தருடைய ஆவி என் மேலே இருக்கிறது. நான் சொல்கிற பாருங்களேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும்
கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி உங்க மேல இருக்கிறபடினால, அந்த ஆவி உங்ககிட்ட இருக்கிறபடினால, நீங்க காத்திருக்கும் முதல்ல ஏற்ற காலத்துல அந்த அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க ஆசீர்வாதத்துக்கு தடியா இருக்கிற அந்த நுகங்களை முறித்து உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், நம்ம சாம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவி அவர் மேல வரும் முதல்ல ஒரு சிங்கத்தை அவர் என்ன பண்ற ஒரு ஆடு மாறுது கிழிச்சு போடுகிறது நாங்க பார்க்கிறோம். சாம்சன் மேல கர்த்தருடைய ஆவி வரும் முதல்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல வாசப்படி இருக்கும், அந்த வாசல பேத்தெடுக்கு வருவார். கர்த்தருடைய ஆவி சாம்சன் மேல வரும் முதல்ல ஒரு எலும்பு, ஒரு கழுதை எலும்பை கொண்டு ஆயிரங்களை அவர் கொண்டு கொண்டு போடுகிறது நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா நீங்க பார்க்கும் முதல்ல பிசாசு பார்த்தான், இவர் எப்படி இவருக்கு இவ்வளோ இவருக்கு வல்லமை எங்கேருந்து வருது, அதை பார்த்து இவருக்கு அபிஷேகம், இவர் தலைமையில் இருக்கிற அந்த அபிஷேகம், இவர் முழு இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் இப்படி இருக்கிறதுனால இதனால தானே வல்லமிட்டு அவரை ஏமாத்துக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. அவர் ஏமாற்றி ஒரு நாள் அவர் என்ன ஆகுதுன்னு சொல்லும் முதல்ல, அவர் பிலிஸ்தர் வந்தாங்கன்னு சொல்லும் முதல்ல அவர் முதல்ல எப்படி எழும்பி எழும்புவார், எழும்பும் முதல்ல அந்த பெல்லன் அவரை விட்டு போயிருந்தது நாங்கள் பார்க்குறோம். ஆமென். இன்னைக்கு நான் ரெண்டாவது ஒன்று சொல்ல பாருங்களேன், இந்த நீங்கள் ஒரு காரியத்துக்கு காத்திருக்கும் முதல்ல உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் எழுந்து போயிடாதீங்க. அபிஷேகத்தை நம்ம எப்படி எழுந்து போயிடுவோம் தெரியுங்களா? சில பேர் சிலர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் உங்களை பற்றி இப்படி பேசுனாங்க, அந்த பிரதர் உங்களை பற்றி இப்படி பேசுனாங்க, பாஸ்டர் உங்களை பற்றி இப்படி பேசுனாங்கன்னு சொல்லும் முதல்ல நீங்கள் வாய் திறந்து என்ன சொல்லாதீங்க, எனக்கு அந்த சிஸ்டர் முதல்ல தெரியும், அந்த பிரதர் தெரியும், பாஸ்டர் அப்படித்தான், பாஸ்டர் இப்படித்தான், அப்படி பேசி உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் எழுந்துடாதீங்க. ஆமென். அவங்க அப்படி வந்து உங்ககிட்ட ஏதாவது அந்த சகோதரி பற்றி, அந்த சகோதரன் பற்றி, அபிஷேக பாஸ்டர் பற்றி பேசுனா நீங்கள் சொல்லுங்க, சிஸ்டர் நாங்கள் ப்ரேயர் பண்ணலாம், பிரதர் நம்ம ப்ரேயர் பண்ணலாம், நாம் ஜெபிக்கலாம், நாம் நீங்கள் ஜெபிக்கலாம்னு சொன்னீங்கன்னா உங்கள் அபிஷேகத்தை பிசாசு தொட மாட்டான். நீங்கள் வாய் திறந்து அந்த பாஸ்டர் இப்படித்தான் தெரியும் அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் எழுந்துட்டீங்களா நான் சொல்ல பாருங்களேன். சில நேரத்தில் பிசாசு ஏதாவது நுகத்தை கொண்டு வந்து எங்கள் மேலே வைக்கும் முதல்ல அது நுகம் எங்களை கூணு கூணியாக மாற்றிடும். அப்போ அபிஷேகத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. முதலாவது காத்திருக்க வேண்டும் சொல்லும் முதல்ல ஜபத்தில் காத்திருக்கலாம், அபிஷேகத்தில் நம்ம காத்திருக்கலாம். மூன்றாவது நாங்கள் பார்த்து ஜெபிக்கலாம். நாம் மூன்றாவது நாங்கள் பார்க்குறோம், ஒன்று சாமுவேல் 24 அதிகாரத்தில் 17-18 வசனங்களை நாங்கள் பார்க்கும் முதல்ல, தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரங்களில் காடுகளில் ஓடிக்கொண்டு இருக்குவார். ஒரு நாள் அவர் ஒரு பகுதியில் இருக்கும் போது சவுல் அவர் தேடி வருவார். அவர் தேடி வந்து அந்த சவுல் ஒரு இடத்துல வந்து படுத்து இருக்குவார். அப்போது தாவீதுக்கு தெரியும் இங்கே சவுல் இருக்கிறாருன்னுட்டு. அப்போ தாவீது என்ன பண்ணுவார், அங்கே போயிட்டு சவுலை ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் நினச்சிருந்த என்ன வேணுமோ செஞ்சுருக்கலாம், கொண்டுட்டு இருக்கலாம், அவர் ஒன்றும் செய்யலை. அவர் வஸ்திரத்துடைய ஒரு துண்டை அவர் என்ன பண்ண வெட்டி எடுத்துன்னு போயிட்டு தூரத்தில் போயிட்டு தாவீது பேசுவார். தாவீது பேசும் முதல்ல 1 Samuel 24:17-18 சவுல் சொல்லுவார், தாவீது என்னை பார்க்கிலும் நீ நீதிமானாக இருக்கிறாய், உன் சத்ரு உன் கையில் கிடைக்கும் முதல்ல யாருமே விடமாட்டாங்க, ஆனால் நீ நன்மை செய்திருக்கிறாய். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், காத்திருக்கிற நேரத்தில் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் முதல்ல நன்மை செய்ய வேண்டும். நம்ம தீமை செய்யக்கூடாது, நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். பாருங்கள், தாவீது நினைச்சிருந்தா தீமை செய்திருக்கலாம், ஆனால் தாவீது தீமை செய்யலை, அவர் நன்மை செய்தார். நாங்கள் பார்க்குற அவர் சொல்லுவார், சவுல் சொல்லுவார், உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்கும், உன்னுடைய ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிப்பார். அதே போல் பாருங்களேன், அவருடைய ராஜ்ய ஸ்தாபிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுகுது, இயேசு நன்மைகளை செய்து சுத்தி திரிந்தார், அவரை பரிகாசம் பண்ணாங்க, அவர் குற்றம் சாட்டினாங்க, அவர் எதெல்லாம் முடியும் அதெல்லாம் செஞ்சாங்க, ஆனால் அவருக்கு தீங்குக்கு பதிலாக தீங்கு செய்யாமல் தீங்கு செய்தவங்களுக்கும் அவர் நன்மை செய்தார். பிதான தேவன் எல்லா நாமத்திலும் அவர நாமத்தை மேலான நாமமாக அவர் மாற்றி விட்டார் நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்ல பாருங்களேன், அப்சல்லோமன் ஒரு நல்ல மனிதன், அப்சல்லோமன் நல்ல மனிதன். தாவீதுடைய ராஜ்ய பாரம் முடிஞ்ச பண்ணிட்டு
நான் நினைக்கிற அப்சலோமனை கொண்டு வந்திருக்குவாங்க. ஏன்னா அவரு தான் அந்த லிஸ்ட்ல இருந்தாரு. அந்த அப்சலோமனு அவர் ஏமாத்தி, தன்னுடைய தகப்பனை ஏமாத்தி அந்த ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அவர் முயற்சி செய்தார். என்னாச்சு தெரியுங்களா, கடைசியாக ஒரு மரத்துல அவர் குதிரையில போகும்போது அவர் முடி பெருசா இருக்குங்களா, ஒரு மரத்துல தூக்கப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நேராக தூக்கப்பட்டது நாங்க பார்க்கிறோம். ஏன் தெரியுங்களா, அவர் காத்திருக்கல, அவர் தன்னுடைய தன்னுடைய நேரம் வர வரைக்கும் காத்திருக்காம அவர் ஏதோ ஒரு ஷார்ட்கட்ல போனதுனால அவர் எழுந்து போனார். பாருங்க, அவர் ஏதோ ஒரு தீங்கு செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து அந்த ராஜ்யத்தை பிடிக்க பார்க்கிறார். இல்லை, நன்மை செய்யுங்க, நிச்சயமாக நன்மை வரும். ஒரு நாள் ஒரு தகப்பன்னு தன்னுடைய சின்ன பிள்ளையை கூட்டின்னு அவங்க அப்பாவை அவங்க அப்பாவையும் அவங்க பிள்ளையும் கொண்டுன்னு ஒரு ஒரு அநாத இந்த முதிர் வயசு இல்லம் இருக்கு இல்லைங்களா, அங்கே கொண்டு போய் அங்கே போனாங்களா, போய் அவங்க அப்பாவை அங்கே விட்டுட்டாங்க. அவங்க அப்பாவை விட்டுட்டு திரும்பி வரும்போதில் அவங்க பிள்ளை கேட்டிருக்கிறான், நம்ம தாத்தாவை எங்கே இங்கே விட்டுட்டோமான்னு சொல்லும் போதில், இல்லை இப்போ வயசாகிடுச்சு அப்பா தாத்தாக்கு, இனிமேல் தாத்தா இங்கே தான் இருப்பார், அவர் இங்கே தான் இருக்குவாருன்னு சொல்லிட்டு அவங்க காரில் திரும்பி வரும்போதில் இந்த சின்ன பையன் அவங்க அப்பா கேட்டாங்களா, அந்த முதிர் இல்லம் இருக்குது அந்த அட்ரஸ் எனக்கு கொடுங்க டேடி என்று கேட்டாங்களா. அப்போ அவங்க அப்பா கேட்டாங்களா, ஏன் உனக்கு அட்ரஸ்ஸு இல்லை டாடி, நீங்கள் வயசானாங்களா, நான் உங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால தான் அந்த அட்ரஸ் கேட்குறேன். ஹல்லேலூயா, நீங்கள் எதை விதிக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுப்பீங்க. நீங்கள் ஹல்லேலூயா, நான் நீங்கள் நன்மை விதிச்சா நன்மையாக இருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கலாம். பிறகு கர்த்தருக்கு காத்திருக்க முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜபிக்க வேண்டும். ரெண்டாவது அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நன்மைகள் செய்ய வேண்டும். எத்தனை பேர் இது தீர்மானிக்கிறேன், நான் கூட தீர்மானிக்கிறேன், ஜபிக்கலாம், அபிஷேகத்தை காத்து கொள்ளலாம், நன்மை செய்யலாம், ஜபிக்கலாம். நாம் காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல பிதாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஏசாயா 64:4 நாங்கள் நினை கூறுகிறோம் ஆண்டவரேப்பா. உங்கள் வார்த்தை சொல்லுகிறது போல ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரியதாக இருக்கிறபடினால ஆன்லைனில் பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் நீ வைத்திருக்க அந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் அவங்க பெற்றுக்கொள்ள ஆண்டவரை கிருபை செய்யுங்கப்பா. ஜபிக்கிற பிள்ளைகளாக, அபிஷேகத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக, விசேஷமாக ஆண்டவரை நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஜபிக்கிறேன். காணிக்கைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேப்பா. எந்த அழுத்தம் அழுக்கப்படுதோ அதே அழுத்தம் திருப்பி எங்கள் அழுக்கப்படும்ட்டு இந்த நாட்களுக்கு தாராளமாக விதிச்சு தாராளமாக அறுவடை செய்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேப்பா. சபைகள் திறக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரேப்பா இந்த வருஷம் மகிமையாக நடத்தி கொடுங்கப்பா. நாம் ஒன்றே மகிமைப்பட்டோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் கூடி வந்து பார்த்து கொண்டு எல்லாரோடையும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். யூ ஆர் பிளஸ்ட். வெயிட் அப் ஆன் தி லார்ட். யூ வில் சீ. Amen.